ஓம் குரு காந்தி சாய த சான்ற பெருமக்களே சிந்தனையாளர்களே அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய மருத்துவ உணவாக பூக்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று வேப்பம்பூ செம்பருத்தி பூ தாமரைப்பூ இந்த மூன்றை பற்றியும் நாம் சிந்தனை செய்து கொள்ள இருக்கின்றோம் காலத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பம்பூவை நிழலில் உலர்த்தி வைத்து கொள்ள வேண்டும் அப்படி அதாவது இந்த வேப்பம்பு பூக்கின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய போர்வையை போட்டுட்டு சேகரிச்சுன்னா மண் இல்லாமல் சேகரிச்சிடலாம் அப்புறம் சின்ன சின்ன தூசிகள் எல்லாம் சுத்தம் செய்து அதை டப்பாவில் வெயிலில் காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வற்றல் குழம்பு வைக்கலாம் மிளகு ரசம் தயார் செய்யலாம் வேப்பம்பூ காரக்குழம்பு வைக்கலாம் வேப்பம்பூவுடைய பொரியல் கூட்டுப் பொரியலாக செய்கிற பொழுது சிறிது அதிலே இந்த வேப்பம்பூவை கலந்து உ உள்ளுக்குள்ளே நாம் சாப்பிடுகிற உணவோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் இப்படி செய்கிறதுனால இந்த வேப்பம்பூ சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வயிறு உப்பீசம் பித்தம் வாதம் போன்ற நோய்களை நீக்குவதுடன் கல்லீரலை மிகவும் பாதுகாக்கிறது இது ரொம்ப முக்கியமானது உடலில் மிகப்பெரிய உறுப்பும் கல்லீரல் தான் ரத்தத்தினுடைய ஸ்டோரேஜ் பாயிண்ட்டும் அங்கே தான் இருக்குது பித்தப்பயிருடைய ஆக்டிவேஷனுக்கும் அந்த கல்லீரல் பக்கத்தில் தான் வேலை செஞ்சிட்ருக்குது ஆக கல்லீரல் ஒன்று சரியாக வேலை செய்தால் நம்முடைய அத்தனை இம்யூனிட்டி சர்வீஸுக்கும் அதுதான் மூலோதனமாக இருக்கிறது ஆக கல்லீரல் பாதுகாப்பது இந்த வேப்பம்பூவை நீங்கள் முறையாக பயன்படுத்தி வளம் பெற வேண்டுகிறேன் செம்பருத்தி பூவு இது இந்த பூவுடைய காம்பு மகரந்தத்தை கிள்ளி எடுத்துடணும் அந்த விதழ்களை மட்டும் போட்டு நன்றாக காய்ச்சி வடித்து தேன் சேர்த்து சாப்பிட இதய சம்பந்தமான நோய்கள் நீங்கும் பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள் கோளாறுகள் சீராகும் செம்பருத்தி பூ டீயும் தயார் பண்ணலாம் நீங்கள் சாதாரணமாக டீடி கேஷன் போடுகிற பொழுது அந்த டீடி கேஷன் போடாமல் இந்த செம்பருத்தி பூவை போட்டு உங்களுக்கு வேண்டுமென்றால் தேன் கலந்து டீயாகவும் இதை குடிக்கலாம் தாமரைப்பூ தாமரைப்பூ நம்முடைய இரத்த சுத்தியை அதிகரிக்க செய்கிறது இதய பலவீனத்தை நீக்குகிறது இந்த பூவினை சர்பத்து செய்து சாப்பிடலாம் அல்லது இந்த பூவை நாம் வந்து காய வச்சு சூரணமாக்கி அப்பப்போ கொஞ்சோண்டு வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம் இது மாதிரி செய்கிறதுலாம் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ரொம்ப முக்கியமானது விரைவில் சிம்பிள் எளிமையான வைத்திய முறைகள் இது நீங்க இது நடக்குமோ நடக்காதோ செய்யுமோ செய்யாதோ அப்படின்ற சந்தேக கண்ணோடு பார்க்கவே பார்க்காதீர்கள் நிச்சயமாக இது நன்றாக வேலை செய்யும் இது அனுபவ முறையாக அந்த காலங்களில் கைமுறை வைத்தியமாக பார்த்து பயன்பெற்று அதன் பிரகாரம்தான் இதை எழுதப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இதை முயற்சியோடு நீங்கள் செய்து உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உங்களை வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கின்றேன் ஓம் குருகாந்த சாய தத்